हेलो स्टूडेंट, 12th केमिस्ट्री वॉल्यूम नंबर 1 यूनिट नंबर 3 बी ब्लॉक एलिमेंट्स 2 सो वीडियो नंबर 12 பாத்துக்கிட்டிருக்கோம். சும்மா வீடியோ நம்பர் 11ல என்ன பார்த்தோம் அப்படினா இன்டர் ஹாலஜன் காம்பவுண்ட்ஸ் அப்படிங்கறத பார்த்திருப்போம். அதுல ப்ராப்பர்ட்டீஸ் ஆஃப் இன்டர் ஹாலஜன் காம்பவுண்ட்ஸ், அதுடைய ஸ்ட்ரக்சர் ஆஃப் இன்டர் ஹாலஜன் காம்பவுண்ட்ஸ், அதுக்கு அடுத்து ஆக்சைட்ஸ் ஆஃப் ஹாலஜன்ஸ். சோ இது ஆக்சைட்ஸ் ஆஃப் ஹாலோ ஹாலஜன்ஸ், ஆக்சோ ஆசிட்ஸ் ஆஃப் ஹாலஜன்ஸ் எல்லாம் பார்த்துருக்கோம். ஸோ இப்போ நம்ம அடுத்து நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா குரூப் நம்பர் 18 பார்க்க போகிறோம். குரூப் நம்பர் 18 அப்படிங்கிறது நோபல் கேஸ் அப்படின்னு சொல்லுவோம். நோபல் கேஸ்க்கு அனதர் நேம் இன்னர் கேஸ், ரியல் கேஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ என்னென்னலாம் நோபல் கேஸ் அப்படின்னா ஹீலியம், நியான், ஆர்கான், கிரிப்டான், செனான், ரேடான். ஸோ இதெல்லாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நோபல் கேஸ், இன்னர் கேஸ் ஆர் ரியல் கேஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம். சரி, இந்த நோபல் கேஸ் எல்லாமே ஏர்ல இருக்கா சார்? இருக்கு, கண்டிப்பா இருக்கு. ஸோ எல்லா ஏரோடையும் மிக்ஸ் ஆயிருக்குமா அப்படின்னா கண்டிப்பா மிக்ஸ் ஆயிருக்காது. இந்த நோபல் கேஸ்க்கு ஒரு ஸ்பெஷல் கேரக்டர் என்ன அப்படின்னா, இந்த நோபல் கேஸ் வந்து ஒன்னோட ஒன்று மிக்ஸ் ஆயிருக்கணும் இல்லையா, அதர் கேஸஸோட என்ன பண்ணாது, மிக்ஸ் ஆயிருக்காது. ஃபார் எக்ஸாம்பிள், குளோரின், நைட்ரஜன், ஆக்சிஜன், இந்த சல்பர் டை ஆக்சைடு, சல்பர் ட்ரை ஆக்சைடு இல்லையா, அந்த கேஸஸோட இந்த நோபல் கேஸ் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக என்ன இருக்காது அப்படின்னா ரியாக்ட் ஆகாது. தனியாக தான் நோபல் கேஸுக்குள்ளே அது ரியாக்ட் ஆகிருக்கும். ஏன்னா ஒன்னோட ஒன்று மிக்ஸ் ஆயிருக்கும். ஹீலியம், நியான், ஆர்கான், கிரிப்டான், செனான் அண்ட் ரேடான் சொன்னோம் இல்லையா. ஸோ அதுக்குள்ளே வந்து அது மிக்ஸ் ஆயிருக்கும் இல்லையா. ஸோ மற்ற யாரோட அது என்ன இருக்காது அப்படின்னா மிக்ஸ் ஆயிருக்காது. ஸோ இப்போ நம்ம என்ன பார்க்குறோம், குரூப் நம்பர் 18 இன்னர் கேஸ் எலமெண்ட் அக்குரன்ஸ். ஆல் த நோபல் கேஸஸ் அக்கர் இன் த அட்மாஸ்பியர். எல்லா நோபல் கேஸும் எங்கே கிடைக்குது அப்படின்னா அட்மாஸ்பியரில் இருக்குது. அவட ஃபர்ஸ்ட் பிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் என்னன்னு பார்ப்போம். ஆஸ் வி மூவ் அலாங் த நோபல் கேஸ் எலமெண்ட், தியர் அட்டாமிக் ரேடியஸ் அண்ட் பாயிலிங் பாயிண்ட் இன்க்ரீஸ் ஃப்ரம் ஹீலியம் டு ரேடான். ஹீலியம்லேருந்து ரேடான் வரைக்கும் என்ன ஆகுது அப்படின்னா அதோடைய அட்டாமிக் ரேடியஸ் அண்ட் பாயிலிங் பாயிண்ட் என்ன ஆகுது, இன்க்ரீஸ் ஆகுது. த ஃபர்ஸ்ட் அயனைசேஷன் எனர்ஜி டிகிரீஸ் ஃப்ரம் ஹீலியம் டு ரேடான். ஃபர்ஸ்ட் அயனைசேஷன் எனர்ஜி அப்படின்னா லாஸ் ஆஃப் ஒன் எலக்ட்ரான். இன் கேஸியஸ் ஸ்டேட்ல இருக்கிற எலமெண்ட்லேருந்து ஒரு எலக்ட்ரான் லாஸ் பண்ணுறதுக்கு தேவையான எனர்ஜி தான் அயனைசேஷன் எனர்ஜின்னு சொல்கிறோம். அதில் ஃபஸ்ட்டு ஒரே ஒரு எலக்ட்ரானை லாஸ் பண்ணோம் அப்படின்னா அது பேர் ஃபர்ஸ்ட் அயனைசேஷன் எனர்ஜி டிகிரீஸ் ஃப்ரம் ஹீலியம் டு ரேடான். நோபல் கேஸஸ் ஹாவ் த லார்ஜஸ்ட் அயனைசேஷன் எனர்ஜி கம்பேர்ட் டு எனி அதர் எலமெண்ட் இன் எ கிவன் ரூ அண்ட் அஸ் தே ஹாவ் கம்ப்ளீட்லி ஃபில்டு ஆர்பிட்டால் இன் தியர் அவுட்டர் மோஸ்ட் செல். ஸோ மற்ற எலமெண்ட்டை கம்பேர் பண்ணும் பொழுது பார்த்தீங்கன்னா ஹையராக இருக்கும். ஏன் ஹையராக இருக்கும் அப்படின்னா எல்லாமே பார்த்தீங்கன்னா என்பி சிக்ஸ்த்து கம்ப்ளீட்லி ஃபில்டு ஆர்பிட்டால், கம்ப்ளீட்லி ஃபில்டு ஆர்பிட்டால் இருக்கிறதுனால இது வந்து அயனைசேஷன் எனர்ஜி வந்து கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். தென் தே ஆர் எக்ஸ்ட்ரீம்லி ஸ்டேபிள் அண்ட் ஹாவ் எ ஸ்மால் டெண்டன்சி டு கெயின் ஆர் லாஸ் ஆஃப் எலக்ட்ரான். ஸோ எக்ஸ்ட்ரீம்லி ஸ்டேபிள், ஏன் ஸ்மால் டெண்டன்சி டு கெயின் ஆர் லாஸ் ஆஃப் எலக்ட்ரான். த காமன் பிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் த குரூப் நம்பர் 18 எலமெண்ட் ஆர் லிஸ்டட் இன் த டேபிள். ப்ராப்பர்ட்டி ஃபர்ஸ்ட் என்னன்னு பாருங்க. ப்ராப்பர்ட்டி என்ன அப்படின்னா ஹீலியம் ஃபர்ஸ்ட் இருக்கணும், அது வந்து லைட்டஸ்ட் எலமெண்ட்டு. அடுத்து நியான், ஆர்கான், கிரிப்டான், செனான் அண்டு ரேடான். ஸோ அதை போட்டிருக்கோம். ஃபிசிக்கல் ஸ்டேட் அட் 293 கெல்வினில் நியான் எல்லாமே என்ன இருக்குது, நியான், ஆர்கான், கிரிப்டான் அண்டு செனான், ரேடான் எல்லாமே கேசிய ஸ்டேட்டில் இருக்குது. அவருடைய அட்டாமிக் நம்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நியானுக்கு 10, ஹீலியத்துக்கு வந்து ஹீலியமும் கேஸ் தான். அவருடைய அட்டாமிக் நம்பர் பார்த்தீங்கன்னா 2, ஆர்கான் வந்து 18, கிரிப்டான் 36, செனான் 54, ரேடான் 86 அப்படின்னு சொல்லுவோம். ஸோ தென் அதோடைய ஐசோடோஸ் பார்த்தீங்க அப்படின்னா நியான், நியான் வந்து 20, மாஸ் நம்பர் 20, ஆர்கான் 40, கிரிப்டான் 84, செனான் 132, ரேடான், ரேடானில் வந்து ஐசோடோப்ஸ் இருக்கு. ஸோ வாட் இஸ் கால்ட் ஐசோடோப், சேம் அட்டாமிக் நம்பர் பட் டிஃப்ரெண்ட் மாஸ் நம்பர், தட் இஸ் கால்டு ஐசோடோப். இப்போ ரேடானில் பாருங்கள், 211, 220, 222. ஸோ டிஃப்ரெண்ட் ஆகக்கூடிய மாஸ் நம்பர், தட் இஸ் கால்டு ஐசோடோப். தென் அட்டாமிக் மாஸ் கிராம் மோல் இன்வர்ஸ் அட் 293 கெல்வினில் 20.18, 39.95, 77.92, 131.29, 222. அடுத்து எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் எல்லாமே என்ன முடியும் அப்படின்னா என்பி சிக்ஸ், என்எஸ்டி என்பி சிக்ஸ்ன்னு முடிஞ்சிருக்கும். இவருங்க 2s to 2p6, 3s to 3p6, 4s to 4p6, அடுத்து 5s to 5p6, 6s to 6p6. அட்டாமிக் ரேடியஸ் 1.54, 1.88, 2.02, 2.16, 2.20. அடுத்து டென்சிட்டி கிராம் சென்டிமீட்டர் -3 அட் 293 கெல்வின், 8.25 இன்டு 10 பவர் -4, 1.63 இன்டு 10 பவர் -3,
3.42 into 10 power minus 3, 5.37 into 10 power minus 3, 9.07 into 10 power minus 3. Melting point 24.56, 83.81, 111.15.78, 161.4, 202. அடுத்து பாயிலிங் பாயிண்ட் பார்த்தீங்க அப்படின்னா 27.104, 87.30, 119.74, 165.05, 211.5. ஸோ இதெல்லாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவருடைய ப்ராப்பர்ட்டிஸ். தென் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் இன்னட் கேசஸ், நோபல் கேஸ் என்ன ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ். நோபல் கேசஸ் ஆர் மோனோ அட்டாமிக், எல்லாமே மோனோ அட்டாமிக், ஓடர்லெஸ், கலர்லெஸ், ஓடர்லெஸ் அண்ட் கலர்லெஸ்ஸு, டேஸ்ட்லெஸ் அண்ட் நான் இன்ஃப்ளேமபிள். தே ஆர் ஹைலி அன்ரியாக்டிவ், மற்றோட அதிகமாக ஹைலியாக ரியாக்ட் ஆகாது. தே ஆர் நான் மெட்டாலிக் இன் நேச்சர், இது வந்து நான் மெட்டாலிக் இன் நேச்சர். கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஒன்லி த செனான் அண்ட் கிரிப்டான் ஷோ சம் கெமிக்கல் ரியாக்டிவிட்டி, செனானும் கிரிப்டான் மட்டும் சம் கெமிக்கல் ரியாக்டிவிட்டி ரியாக்ட் ஆகும், மற்றது ரியாக்ட் ஆகாது அப்படின்னு சொல்லியிருக்கோம். அதுக்கான எக்ஸாம்பிள் பாருங்கள், செனான் இப்போ என்ன ஆகுது அப்படின்னா, செனான் ஃப்ளூரைடு ஆர் ப்ரிப்பேர்ட் பை டைரக்ட் ரியாக்ஷன் ஆஃப் செனான் அண்ட் ஃப்ளூரின் அண்டர் டிஃப்ரெண்ட் கண்டிஷன். ஸோ அந்த கொஸ்டின் எப்படி கேட்கலாம் அப்படின்னா, ஹவு டு ப்ரிப்பரேஷன் ஆஃப் செனான் ஹெக்ஸா ஃப்ளூரைடு, ஹவ் இஸ் ப்ரிப்பேர்ட் ஃப்ரம் செனான் ஹாலைடு அப்படின்னு கேட்கலாம். ஹவு டு ப்ரிப்பேர்ட் XeF6 அப்படின்னு கொஸ்டின் கேட்கலாம். ஸோ அப்போ பாருங்க, செனானை F2 நிக்கல், அதாவது ராணே நிக்கல் அட் 400 டிகிரி சென்டிகிரேட்டில் ஹீட் பண்ணேன் அப்படின்னா என்ன கிடைக்குது அப்படின்னா, செனான் டை ஃப்ளூரைடு. தென் செனான் டை ஃப்ளூரைடை திரும்ப என்ன பண்ணுறான், எகைன் நான் F2 சேர்த்தேன் அப்படின்னா என்ன கிடைக்கும், செனான் டெட்ரா ஃப்ளூரைடு. செனான் டெட்ரா ஃப்ளூரைடை எகைன் என்ன பண்ணுறேன், F2 ரியாக்ட் பண்ணால் செனான் எக்ஸா ஃப்ளூரைடு கிடைக்கும். இது உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தான். பட் ஆனால் இங்கே என்ன இருக்குது அப்படின்னா, செனான் ஃப்ளூரைடு ரியாக்ட் ஆகுது செனான் டை ஃப்ளூரைடு. அடுத்து செனான் 2F2 ரியாக்ட் ஆகும்போது XeF4, அப்போ வந்து அசிட்டோன் கேட்குறோம். இங்கே வந்து வெறும் நிக்கல் மட்டும்தான் சேர்த்துருக்கோம், 400 டிகிரி சென்டிகிரேட்ல. XeF4ல சேர்க்கும்பொழுது நிக்கல் அண்ட் அசிட்டோனோட 400 டிகிரி சென்டிகிரேட்ல ஹீட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு செனான் டெட்ரா ஃப்ளூரைடு கிடைக்குது. அடுத்து செனான் 3F2 அதாவது நிக்கல் 200 அட்மாஸ்பியர்ல 400 டிகிரி சென்டிகிரேட்ல ஹீட் பண்ணும்பொழுது செனான் ஹெக்ஸா ஃப்ளூரைடு XeF6, செனான் ஹெக்ஸா ஃப்ளூரைடு கிடைக்குது. வென் செனான் ஹெக்ஸா ஃப்ளூரைடு இஸ் ஹீட்டட் அட் 450 டிகிரி சென்டிகிரேட் இன் த சீல்டட் குவார்ட்ஸ் வெசில் இட் ஃபார்ம்ஸ் XeOF4. அப்போ செனான் ஹெக்ஸா ஃப்ளூரைட சிலிக்காவோட 50 டிகிரி சென்டிகிரேட் ஹீட் பண்ணும் பொழுது எனக்கு என்ன கிடைக்குது, செனான் ஆக்சி டெட்ரா ஃப்ளூரைடு பிளஸ் டெட்ரா ஃப்ளூரைடே சிலிக்கா SiF4 அப்படிங்கிறது எனக்கு கிடைக்குது. தென் when the reaction is continue the following reaction takes place, அந்த ரியாக்ஷனை திரும்ப நான் ஃபாலோ பண்ணுறேன். ஏற்கனவே நமக்கு என்ன கிடைச்சி, XeF6-ஐ ரியாக்ட் பண்ணோம் அப்படின்னா SiO2-ஓட ரியாக்ட் பண்ணும்போது XeO4 கிடைச்சிது. அதை எகைன் SiO2-ஓட திரும்ப நான் ரியாக்ட் பண்ணுறேன், அப்போ என்ன கிடைக்குது, XeO2F2 பிளஸ் SiF4 கிடைக்குது. திரும்ப என்ன பண்ணுறேன், இந்த XeO2F2-ஐ திரும்ப SiO2-ஓட ரியாக்ட் பண்ணுறேன், அப்போ என்ன கிடைக்குது, XeO3 செனான் ட்ரை ஆக்சைடு அண்டு SiF4 கிடைக்குது. ஆன் ஹைட்ரோலைசிஸ் வித் வாட்டர் வேப்பர் FeF6 கிவ்ஸ் XeO3. அப்போ செனான் ஹெக்ஸாஃபுட வாட்டரோட ரியாக்ட் பண்ணுறேன், அப்போ செனான் ட்ரை ஆக்சைடு பிளஸ் HF ஹைட்ரோஃபுரிக் ஆசிட் கிடைக்குது. வென் செனான் ஹெக்ஸாஃபுட ரியாக்ட் வித் 2.5 மோல் ஆஃப் NaO சோடியம் பெர் செனேட் இஸ் அப்டைன். அப்போ FeF6-ஐ NaO சோடியம் ஹைட்ராக்சைடு சேர்க்கும்பொழுது என்ன கிடைக்குது, சோடியம் பெர் செனேட் Na4XeO6 அப்படின்னு கிடைக்குது, பிளஸ் செனான் பிளஸ் ஆக்சிஜன் சோடியம் ஃப்ளூரைடு அண்டு வாட்டர் கிடைச்சிருக்கு. தென் சோடியம் பெர் செனேட் இஸ் வெரி மச் நோன் ஃபார் இட்ஸ் ஸ்ட்ராங் ஆக்சிடேஷன் ப்ராப்பர்ட்டி. அந்த சோடியம் பெர் செனேட் இல்லையா, ஸோ அது வந்து ஸ்ட்ராங் ஆக்சிடேஷன் ப்ராப்பர்ட்டி. ஃபார் எக்ஸாம்பிள், இட் ஆக்சிடைஸ் மேங்கனீஸ் 2 அயான் இன்டூ பெர்மாங்கனேட் அயான் ஈவன் இன் த ஆப்சன்ஸ் ஆஃப் த கேட்டலைஸ்ட். கேட்டலைஸ்ட் இல்லாமல் என்ன ஆகுது அப்படின்னா, மேங்கனீஸ் அயான் வந்து பெர்மாங்கனேட் அயானாக கன்வெர்ட் ஆகுது. அப்போ XeO6-4- பிளஸ் 2Mn2+ 14H+ கிவ்ஸ் 2Mn4- பிளஸ் 5XeO3 பிளஸ் 7H2O. அப்போ XeO6-னு சொல்கிறோம் இல்லையா, ஸோ அந்த இதில் இந்த 4 வந்து ஆக்சிஜன் ஸ்டேட்டு மைனஸ். அப்போ
இங்க வந்து பாத்தீங்கன்னா ஆக்சிஜன் வந்து கெயின் ஆயிருக்கு, ஹைட்ரஜன் கெயின் ஆயிருக்கா, எம் டூ பிளஸ் என்ன மாறிருக்கும் அப்படின்னா எம் ஃபோர் பிளஸ் தான் மாறும். அப்போ ஆக்சிஜன் நம்பர் இன்க்ரீஸ். இப்போ பார்க்குறோம், செனான் ரியாக்ட் வித் பிளாட்டினம் ஹெக்ஸா ஃபுளூரைடு அண்ட் கேவ் அண்ட் ஆரஞ்ச் எல்லோ சாலிடு. செனான் பிளாட்டினம் ஹெக்ஸா ஃபுளூரைடு அண்ட் திஸ் இஸ் இன்சாலபிள் இன் கார்பன் டெட்ராக்ளோரைடு. கார்பன் டெட்ராக்ளோரைடு அப்படிங்கிறது ஆர்கானிக் சால்வெண்ட், அதில் வந்து என்ன ஆகாது அப்படின்னா சால்புள் ஆகாது, இன்சால்புள் இன் கார்பன் டெட்ரா. பார்ப்போம், எக்ஸிஎஃப் அப்படின்னா செனான் ஃபுளூரைடு, எஸ்பி த்ரீ டி ஹைப்ரிடைசேஷன் லீனியர் ஸ்ட்ரக்சர். அடுத்து செனான் டெட்ரா ஃபுளூரைடு ஹைப்ரிடைசேஷன் எஸ்பி த்ரீ டி டூ ஸ்குவேர் பிளானர். செனான் ஹெக்ஸா ஃபுளூரைடு எஸ்பி த்ரீ டி த்ரீ. அடுத்து இது வந்து ஆக்டாய்டன் டெஸ்டாய்டு ஆக்டாய்டன் எக்ஸிஓஎஃப் டூ எஸ்பி த்ரீ டி ஹைப்ரிடைசேஷன் டி ஷேப்பு. எக்ஸிஓஎஃப் ஃபோர் எஸ்பி த்ரீ டி டூ ஸ்குவேர் பைரமிடல். எக்ஸிஓ த்ரீ எஸ்பி த்ரீ ஹைப்ரிடைசேஷன் பைரமிடல் ஸ்ட்ரக்சர். ஸோ அதுக்கடுத்து நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா யூசஸ் ஆஃப் நோபல் கேஸ். ஸோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ இதில் டோட்டலாக கேட்டாங்க அப்படின்னா ஃபைவ் மார்க்கு, ஒன் பை ஒன்னா. யூசஸ் ஆஃப் ஹீலியம், யூசஸ் ஆஃப் நியான், யூசஸ் ஆஃப் ஆர்கான், யூசஸ் ஆஃப் கிரிப்டான், யூசஸ் ஆஃப் செனான், யூசஸ் ஆஃப் ரேடான் அப்படின்னு கேட்டாங்கன்னா ஒவ்வொன்றும் ஒரு டூ மார்க். ஸோ யூசஸ் ஆஃப் ஹீலியத்தை வந்து த்ரீ மார்க்லையும் கேட்க சான்ஸ் இருக்குது. ஸோ இப்போ டூ மார்க்கு கேட்டாலும் சரி, த்ரீ மார்க்கு ஃபைவ் மார்க் எப்படி கேட்டாலும் நம்ம எழுத தெரியணும். ஸோ இம்பார்ட்டன்ட், வெரி இம்பார்ட்டன்ட் யூசஸ் ஆஃப் நோபல் கேஸ். த இன்னட்னஸ் ஆஃப் நோபல் கேஸ் இஸ் அன் இம்பார்ட்டன்ட் ஃபியூச்சர்ஸ் ஆஃப் தியர் ப்ராக்டிக்கல் யூசஸ். ஹீலியம் ஃபர்ஸ்ட் ஒன், யூசஸ் ஆஃப் ஹீலியம். ஹீலியம் அண்ட் ஆக்சிஜன் மிக்சர் இஸ் யூஸ்ட் பை டைவர்ஸ் இன் பிளேஸ் ஆஃப் ஏர் ஆக்சிஜன் மிக்சர். ஸோ ஹீலியத்தையும் ஆக்சிஜனையும் மிக்ஸ் பண்ணுறேன். திஸ் ப்ரிவெண்ட் த பெயின்ஃபுல் டேஞ்சரஸ் கண்டிஷன்ஸ் இஸ் கால்டு பெல்ட் அப்படின்னு சொல்லி. ஸோ பெல்ட் அப்படின்னு சொல்லி ஒன்று சொல்கிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா சீ வாட்டர் இல்லையா, சீ வாட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா சம் ரிசர்ச் செய்வாங்க, டீப் சீ டைவர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அவங்க பார்த்தீங்கன்னா பேக்கில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சிலிண்ட்ரு, ஆக்சிஜன் சிலிண்டரு வச்சு அவங்க என்ன பண்ணுவாங்க, தண்ணிக்குள்ளே நீந்திப்போம் கடலுக்குள்ளே. ஸோ அவங்களுக்கு நீந்தும் பொழுது அந்த பெல்ட் ஒரு வழி இல்லாமல் இருக்கிறதுக்காக, பெயின்ஃபுல்லாக பெயின்ஃபுல் டேஞ்சரஸ் கண்டிஷன் வராமல் இருக்கிறதுக்காக என்ன பண்ணுறாங்க, அப்போ இங்கே வந்து ஹீலியத்தையும் ஆக்சிஜனையும் மிக்ஸ் பண்ணி என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்ம உள்ளே சப்போர்ட் பண்ணுறோம். ஏன் சார் வெறும் ஆக்சிஜன் மட்டும் உள்ளே வச்சுக்கக்கூடாதா அப்படின்னா, ஆக்சிஜன் பார்த்தீங்க அப்படின்னா வெரி அட்டாமிக் நம்பர் சிக்ஸு, ஹீலியம் வந்து டூ தான். இப்போ ஆவரேஜ் பார்க்கும்பொழுது டூ ப்ளஸ் சிக்ஸ் வந்து எயிட் ஆகுது, அப்போ ஆவரேஜ் பார்த்தீங்க அப்படின்னா ஃபோர் தான் வரும். ஆனால் ஆக்சிஜன் மட்டும் வச்சோம் அப்படின்னா எயிட்டு. ஸோ அப்போ அவருடைய அட்டாமிக் வெயிட் எயிட்டுங்கிறதுனால, அட்டாமிக் நம்பர் எயிட்டுங்கிறதுனால அது என்ன ஆகும் அப்படின்னா நம்ம உள்ள மூழ்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் என்ன பண்ணுறோம், ஹீலியத்தோட நம்ம என்ன பண்ணுறோம், ஆக்சிஜனை மிக்ஸ் பண்ணி கொண்டு வரதுனால இந்த ஹீலியம் என்ன பண்ணாது அப்படின்னா நம்ம பாடிக்குள்ளே வந்து மிக்ஸ் ஆகாது. ஸோ அதனால் எந்த விதமாக டேஞ்சரஸ் கிடையாது. ஸோ நம்ம சுவாசிக்கிறதுக்கு ஆக்சிஜன் வேணும், அப்போ என்ன பண்ணுறோம், அதை ஹீலியத்தோட மிக்ஸ் பண்ணி கொடுக்குறோம். ஸோ அதான் ஹீலியன், ஹீலியம் அண்ட் ஆக்சிஜன் மிக்சர் இஸ் யூஸ்ட் எதுக்கு, அந்த டீப் சி டைவர்ஸுக்கு அந்த பெல்ட்டு அப்படிங்கிற பெயின்ஃபுல் இல்லாமல் இருக்கிறதுக்காக யூஸ் பண்ணுறோம். சரி சார், ஏன் சார் அந்த ஹீலியம் ஆக்சிஜன் பதிலாக நைட்ரஜன் ஆக்சிஜன் மிக்சரை யூஸ் பண்ணக்கூடாதா? ஸோ இந்த நைட்ரஜன் ஆக்சிஜன் மிக்சர் அப்படின்னு பார்க்கும்பொழுது நைட்ரஜன் வந்து நம்ம பாடியில் மிக்ஸ் ஆனிச்சு அப்படின்னா சம் டேஞ்சரஸ் கண்டிஷன் வரும். ஸோ அதனால் நைட்ரஜன் ஆக்சிஜனை மிக்ஸ் பண்ணக்கூடாது, ஹீலியம் ஆக்சிஜன் மிக்சரை தான் நம்ம யூஸ் பண்ணணும். செகண்ட் ஒன், ஹீலியம் இஸ் யூஸ் டு ப்ரொவைடு இன்னட் அட்மாஸ்பியர் இன் எலக்ட்ரிக் ஆர்க் வெல்டிங் ஆஃப் மெட்டல். அப்போ எலக்ட்ரிக் ஆர் வெல்டிங் மெட்டலுக்கு இந்த இன்னர் அட்மாஸ்பியர்லாம் எது யூஸ் ஆகுது, இந்த ஹீலியம் வந்து யூஸ் ஆகுது. சரி, அடுத்து தேர்ட் ஒன், ஹீலியத்துடைய யூசஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஹீலியம் ஹேஸ் லோயஸ்ட் பாயிலிங் பாயிண்ட் ஹென்ஸ் யூஸ்ட் இன் கிரியோஜெனிக்ஸ் லோ டெம்பரேச்சர் சயின்ஸ். அப்படியே கிரியோஜெனிக்ஸ் அப்படின்னா இப்போ லோ டெம்பரேச்சர் சயின்ஸில் இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணோம், ஃபார் எக்ஸாம்பிள் ஏர்க்ராஃப்ட் இருக்கு இல்லையா, ஸோ அதில் வந்து கிரியோஜெனிக்ஸ் நம்ம யூஸ் பண்ணுறோம். அது மாதிரி இருக்கக்கூடிய எல்லாம் இந்த ஹீலியம் வந்து யூஸ் ஆகுது. அடுத்து ஃபோர்த் ஒன், இட் இஸ் much less denser than air and hence used for filling air balloons. Air balloon fill பண்ணுறதுல இது யூஸ் ஆகுது. அடுத்து நியான், யூசஸ் ஆஃப் நியான். நியான் இஸ் யூஸ்ட் இன் அட்வர்டைஸ்மெண்ட் ஆஸ் நியான் சைன் அண்ட் த பிரில்லியன்ட் ரெட் க்ரோ இஸ் காஸ்ட் பை பாசிங் எலக்ட்ரிக் கரண்ட் த்ரூ நியான் கேஸ் அண்டர் லோ ப்ரெஷர். இது வந்து எதில் யூஸ் ஆகுது அப்படின்னா நியான் கேஸ் வந்து அட்வர்டைஸ்மெண்டில் இந்த நியான் கேஸ் யூஸ் ஆகுது. தென் ஆர்கான், ஆர்கானுடைய யூசஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆர்கான் ப்ரிவென்ட் த ஆக்சிடேஷன் ஆஃப் ஹார்ட் ஃபிளமெண்ட் அண்ட் ப்ரோலாங் த லைஃப் இன் ஃபிளமெண்ட் பல்ப்ஸில் யூஸ் ஆகுது. அடுத்து கிரிப்டான் பார்த்தீங்க அப்படின்னா கிரிப்டான் இஸ் யூஸ் இன் ஃப்ளோரசன் பல்ப்ஸு, ஃப்ளாஷ் பல்ப் எக்ஸட்ரா. ஃப்ளோரசன் பல்பில் இருக்குது, ஃப்ளாஷ் பல்ப்லேயே இருக்குது. சார் ஃப்ளோரசன் பல்ப் அப்படின்னா என்ன சார்,
நல்லா ரிஃப்ளெக்ட் பிரதிபலிக்கக்கூடிய ஃபார் எக்ஸாம்பிள் ஹோட்டலில் வந்து பார்த்தீங்கன்னா க்ரீன் கலர் லைட் இருக்கும். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா அந்த கவரிங் மாதிரி செயின் இதெல்லாம் வாங்குவோம் பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு லைட் போட்டிருப்பாங்க. அதே மாதிரி ஜுவல்ஸில் ஜுவல்லரியில் லைட் போட்டிருப்பாங்க. ஸோ இது எல்லாமே என்ன அப்படின்னா ஃப்ளூரசன்ட் பல்ப்ஸ். ஸோ அடுத்து லேம்ப் ஃபீல்டு வித் கிரிப்டான் ஆர் யூஸ்ட் இன் ஏர்பார்ட்ஸ் அஸ் அப்ரோச்சிங் லைட்டு அஸ் தே கேன் பெனட்ரேட் த்ரூ த டென்ஸ் ஃபாக். இப்போ ஏர்கிராஃப்டில் பார்த்தீங்க ஏர்போர்ட்ஸில் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய லைட் இருக்கு இல்லையா, அந்த அது வந்து ஃப்ளைட்டில் ஃப்ளைட்டில் வரவங்க லாங்கில் மேலே வர்றவங்களுக்கு அந்த லைட்டோடைய டென்சிட்டி அவங்களுக்கு அட்டாச் ஆகும், டென்ஸ் ஃபேக் அப்படிங்கிறத யூஸ் பண்ணுறாங்க. அடுத்து செனான், செனானுடைய யூஸஸ் பாருங்கள். செனான் இஸ் யூஸ்டு ஃப்ளூரசன்ட் பல்பு நான் சொல்லிட்டேன். அதே மாதிரி ஃப்ளாஷ் பல்பு, ஃப்ளாஷ் பல்பு அப்படின்னா செல்ஃபோனுக்கு பின்னாடி இருக்கிறீங்களா ஃப்ளாஷ் லைட்டு. ஸோ அந்த மாதிரி பல்பில் அண்டு லேசரில் யூஸ் ஆகுது. லேசர் அப்படின்னா எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருந்து அடித்தாலும் அது நமக்கு தெரியும். செனான் எமிட்ஸ் அண்ட் இன்டென்ஸ் லைட் இன் டிசார்ட் டியூப் இன்டென்சிட்டி டியூ டு திஸ் இட் இஸ் யூஸ்ட் இன் ஹை ஸ்பீடு எலக்ட்ரானிக் ஃப்ளாஷ் பல்ப் யூஸ்ட் அஸ் ஃபோட்டோகிராஃபர். ஸோ அது எதில் யூஸ் ஆகுது அப்படின்னா எலக்ட்ரானிக் பல்ப்ஸ் இன் ஃபோட்டோகிராஃபர்லாம் அது என்ன ஆகுது, இது வந்து யூஸ் ஆகுது. அடுத்து ரேடான், ரேடான் இஸ் ரேடியோ ஆக்டிவ், ரேடான்ங்கிறது ரேடியோ ஆக்டிவ் அண்ட் யூஸ்ட் அஸ் சோர்ஸ் ஆஃப் காமா ரேஸ். ஸோ அது வந்து காமா ரேஸுடைய சோர்ஸ். ரேடான் கேஸ் இஸ் சீல்டு எ ஸ்மால் கேப்சூல்ஸ் அண்ட் இம்ப்ளான்டட் இன் த பாடி டு டெஸ்ட்ராய் மேலிகண்ட் தட் இஸ் கேன்சர் க்ரௌத். கேன்சர் க்ரௌத் பண்ணுறது என்ன பண்ணுறது, டெஸ்ட்ராய் பண்ணுது. ஸோ இது வந்து என்னது, ரேடானுடைய யூசஸ்.